ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 90,824. எங்களுடன் அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 127. 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 10,814. இதுவரைக்கும் டெஸ்ட் செய்யப்பட்ட சாம்பிள்ஸ் 4,612. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 86. இதுல வந்து 85 வந்து ஒரே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணவங்களோட சாம்பிள்ஸ். ஒருத்தர் வந்து துபாய் டிராவல் ஹிஸ்டரியுடையவர், அவருடைய காலையில் அவருடைய டெத்து தான் நாங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே புல்லட்டின் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் டோட்டல் சாம்பிள்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது 4,612. அதில் பாசிட்டிவ் டோட்டல் தமிழ்நாட்டில் இப்போ 571. ஐசோலேஷன் வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை 1,848. டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்ஸ் 8 பேர். இப்போ இன்னைக்கு தனியார் மருத்துவமனையில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 7. கொஞ்சம் சிம்டமேட்டிக் சிக்கா இருக்கிறவங்க பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை 7. கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து இது முழு வீச்சில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இதுவரைக்கும் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் எத்தனை ஹவுஸ்ஹோல்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 9,22,860. பாப்புலேஷன் ஆக்சுவல் எத்தனை பேர் கண்காணிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 38,88,896. இதில் 15,000 களப்பணியாளர்கள் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சாரி அப்படின்ற அது வந்து தொடர்ந்து நாங்கள் சர்வேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் இது வரைக்கும் எடுத்த சாம்பிள்ஸ் 650. இதில் வந்து இது வரைக்கும் 4 பாசிட்டிவ் இருக்குது. இந்த 4 ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கிற கேசஸ் தான். எதுவுமே இந்த கான்டாக்ட் இல்லாத கேசஸில் இது வரைக்கும் எங்களுக்கு பாசிட்டிவ் வரல. ஆமாம், 571. இன்னைக்கு மட்டும் 86 பாசிட்டிவ். இது வந்து மாண்புமிகு நம்மளுடைய ரெஸ்பெக்டட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி, ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரியோட அட்வைஸின் படி, 3 துறைகள் பிளஸ் எங்களோட ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இணைந்து இதை டே டு டே பேசிஸில் காலையிலேருந்து நைட் 1 வரைக்கும் உட்காந்து இதை ரீகன்சிலேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் கொடுத்த நம்பர்ஸில் எங்களுக்கு ரீகன்சைல் ஆனது இது வரைக்கும், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 1,246. ஆனால் இது வந்து இந்த ஃபிகர் வந்து இன்னும் எக்ஸாக்டாக நாங்கள் எங்களால் ஃப்ரீஸ் பண்ண முடியல. அது இந்த 3 துறையுமே சேர்ந்து இதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எப்போ எங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் வருது உங்களுக்கு ஒரு 2 நாளில் இந்த எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை, இப்போ வந்து ஏற்கனவே நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சிவியர் அக்யூட் இந்த சாரி கேஸ் சர்வேலன்ஸ் தான் நமக்கு சொல்லும் கரெக்டாக கம்யூனிட்டியில் இப்போ பரவிருச்சா இல்லையான்றது. இது வரைக்கும் 650 கேஸ் இதில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரே தொற்றில் இருந்தவங்களை பார்த்துட்டு அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ தூரம் அது பரவிருக்கு, இந்த கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்ட் ஸ்டேஜ் இதில் சொல்ல முடியும். ஒருத்தர் ஒருங்கிணைந்து இந்த கோவிட் வைரஸை எப்படி கண்டெய்ன் பண்றதுலன்னு தான் எங்களோட ஃபோகஸ். ஏன்னா அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸ். ஏற்கனவே அவங்க ஹோம் குவாரண்டைனில் இருந்த பேஷண்ட் தான். அவங்க வந்து துபாயிலேருந்து ட்ராவல் ஹிஸ்டரியோடு இருந்தவங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு 1 hour 20 minutes தான் அவங்க ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் அவங்க அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைம்லேயும் இவங்க உடனே சாம்பிள் எடுத்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லி தான் அந்த நெசசரி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அந்த பேக்கேஜிங் அதெல்லாம் பண்ணி தான் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க.
இதுல என்னன்னா, இதுல என்னன்னா எல்லாருமே எல்லாருமே இதுல வந்து ஒத்துழைக்கணும். இதுல வந்து நீங்க வந்து சீரியஸ் ஆற வரைக்கும் இதுதான் மறுபடியும் மறுபடியும் நாங்களும் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் மாண்புமிகு முதலமைச்சர் அரசாங்கமும் உங்ககிட்ட இதே தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே சிம்டம்ஸ் இல்லாமலே இருக்காங்க, ஆனா இந்த நோய் எப்படின்னா திடீர்னு ஒரு 2 hours இப்போ இன்னொரு டெத் இன்னைக்கு காலையில நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, 1st இருந்தே அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. நேத்தி நான் உங்ககிட்ட பேசுற வரைக்குமே நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு 7 அளவில் மூச்சு திணறல் ஜாஸ்தி ஆகி வித்இன் 2 hours அவங்கள அப்புறம் வென்டிலேட்டர்ல போட்டு விடிய காலம் அவங்களுக்கு டெத் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நான் சொல்ற மாதிரி இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, உலகெங்கும் இது ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் அவங்களுடைய பெஸ்ட் பண்றாங்க, நீங்களும் எல்லாரும் ஒத்துழைக்கணும் என்றதை கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கேட்கணும் இல்ல, இதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இந்த டெஸ்ட் வந்து அந்த வைரஸோட ஆர்என்ஏ நம்ம டெஸ்ட் பண்றோம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க நெகட்டிவா இருக்கலாம், நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவா இருக்கலாம். ஆனா இந்த 28 நாள் அதனாலதான் இன்குபேஷன் பீரியட்னு பிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த 28 என்னைக்குனாலும் அவங்க பாசிட்டிவ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு நெகட்டிவ் அப்படின்னா தொடர்ந்து நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா பாசிட்டிவ்ன்றது பாசிட்டிவ், அதனால அவங்கள வச்சு ட்ரீட் பண்றோம். அவங்க அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, 2 அவங்க நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் வார்டில் கொண்டு போயிட்டு அப்புறம் நாங்க அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றோம். யாருக்குமே இந்த மறுபடியும் நான் சொல்றேன், எனக்கும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்ப மகாராஷ்டிரால தான் அதிகமான கேஸ் இருக்கு, ஆனா அவங்கள விட தமிழ்நாட்டுலதான் அதிகமா நாங்க டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அது அது எல்லாருக்கும் நாங்க தேவையான எல்லாருக்கும் கரெக்டா சிம்டமேட்டிக்கா ஜுடிஷியஸா இந்த டெஸ்டிங் ப்ரோட்டோகால் ஆஸ் பர் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டெஸ்டிங் சென்டர்ஸையும் படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப பார்த்தோம்னா இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் டெஸ்டிங் சென்டர்ஸும் இருக்கு. இல்ல வந்துருச்சு. இப்போ இந்த RT-PCR பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டெஸ்டிங் கிட்ஸுக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லாம் போதுமான அளவு டெஸ்டிங் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு சொன்னபடி நம்ம எல்லா மருத்துவக் கல்லூரி அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் இதோட டெஸ்டிங்கை விரைவில் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்கனவே மெஷின்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம். அதில் நிறைய மெஷின்ஸ் வந்துட்டு இருக்கு, மீதி வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மிஷின் வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தயார் நிலையில வச்சிருக்கோம். விரைவில் எல்லாம் இன்னும் நாங்கள் டெஸ்டிங், இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நாங்கள் கேட்கும்போது அவங்க இதை தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு இத்தனை டெஸ்டிங் சென்டர்ஸ் ஏற்கனவே இருக்கே, நீங்கள் ஏன் இன்னும் மேலும் மேலும் நிறைய கேட்குறீங்கன்னு கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுடைய அரசாங்கத்தோட இது ஒரு கொள்கை, நம்ம வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணணும், நிறைய சென்டர்ஸ் இருக்கணும்ன்றது தான் எங்களோட. இல்லை அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு 12 குழு, உயர் மட்ட குழு, அனைத்து உயர் அதிகாரிகள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு ஒரு குழுவுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டன, அதையும் தொடர்ந்து டெய்லி பேசிஸில் ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த அதில் ஒரு குழு வந்து எஸ்டிமேட் எப்படி இந்த நோய் எப்படி வரப்போகுது, எப்படி ஜாஸ்தி ஆக போகுது, பல்வேறு நாடுகளில் ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், இட்டலியில், US சைனால அங்கெல்லாம் எப்படி இது பரவுச்சு, என்ன ரேட்ல பரவுச்சு அப்படின்றத நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரிக்கு. அந்த ப்ரொஜெக்ஷனை வச்சு அதில் 1, 2, 3 அப்படின்னு அவங்க வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோனா எவ்வளோ வரும், நம்மளை பொறுத்த வரைக்கும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எவ்வளோ வரும் அப்படின்றதுக்காக அபண்டன்ட் ப்ரிகாஷன் எடுத்து நிறையவே நாங்கள் ஓவர் அண்ட் அபவ் தேவையான